அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியவரும் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்புக்காக போராடியவருமான கைலாஷ் சத்யார்த்தி மத்திய பிரதேச மாநிலம் விதிஷாவில் 1954 பிறந்தவர். இயற்பெயர் கைலாஷ் சர்மா. தந்தை காவலராக பணியாற்றியவர். சிறு வயதிலேயே தந்தையை இழந்தார். உள்ளூரில் உள்ள அரசு பள்ளியில் பயின்றார். மின் பொறியியலில் பட்டம் பெற்றார். பள்ளிக்கு சென்றபோது காலணி தைக்கும் தொழிலாளியின் மகன் ஏக்கத்துடன் இவரை பார்த்துள்ளான். ஏன் அவனை பள்ளிக்கு அனுப்பவில்லை என்று இவர் கேட்டதற்கு, நாங்கள் உழைக்க மட்டுமே பிறந்தவர்கள் என்று அந்த தொழிலாளி கூறினார். அது இவரிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இளம் வயதில் ஒரு முறை ஒரு விருந்து நிகழ்ச்சிக்கு சிலரை அழைத்திருந்தார். சமைத்தது தாழ்த்தப்பட்ட மக்கள் என்பதால் அவர்கள் அனைவரும் சாப்பிடாமலேயே சென்றுவிட்டனர். இதில் மனம் நொந்தவர் தன்னை மேல் சாதியாக அடையாளம் காட்டும் ஷர்மா என்ற குடும்ப பெயரை நீக்கி சத்யார்த்தி என்று வைத்துக் கொண்டார். 1980 தனது பணியை விட்டு விலகி தொண்டு நிறுவனத்தை தொடங்கினார். சமூகத்தில் சிறுவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்காக உலக அளவில் போராடி வருகிறார். இதனால் பலமுறை தாக்கப்பட்டுள்ளார். இவரது அலுவலகங்கள் சூறையாடப்பட்டன. குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான உலகளாவிய அணிவகுப்பில் பங்கேற்றார். குழந்தை தொழிலாளர் கல்வி அமைப்பான பண்பாட்டு மையத்தில் இணைந்து பணியாற்றினார். குழந்தை தொழிலாளர் பிரச்சனையை மனித உரிமை பிரச்சனையாக அடையாளம் காட்டினார். இதுதான் வறுமை, வேலையில்லா திண்டாட்டம் போன்ற சமூக கேடுகளுக்கு காரணம் என்றார். அனைவருக்கும் கல்வி திட்டத்தோடு குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு போராட்டத்தை இணைப்பதில் பெரும் பங்காற்றினார். பல இதழ்களின் ஆசிரியராக செயல்பட்டார். சமூக அக்கறை, மனித உரிமை பிரச்சினைகள் தொடர்பாக ஏராளமான கட்டுரைகளை எழுதியுள்ளார். பல்வேறு நாடுகளின் அதிபர்கள், பிரதமர்கள் அடங்கிய யுனெஸ்கோ உயர்நிலைக்குழு உறுப்பினராக இருக்கிறார். தெற்கு ஆசியாவில் குழந்தை தொழிலாளர்களை ஈடுபடுத்தாமல் தயாரிக்கப்படும் கம்பளங்களை அடையாளம் காட்டவும் தரப்படுத்தவும் ரக்மார்க் என்ற சுய சான்றிதழை அறிமுகம் செய்தார். ஐரோப்பா, அமெரிக்காவிலும் இத்தகைய சான்றிதழ் கொண்ட கம்பளங்களையே வாங்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தார். தொழிலாளர்களாக பணியாற்றி வந்த 80,000 மேற்பட்ட சிறுவர்களை அமைப்பு விடுவித்து அவர்களது மறுவாழ்வு கல்விக்கு வழிவகுத்துள்ளது. அமெரிக்கா, ஸ்பெயின், இத்தாலி, ஜெர்மன், நெதர்லாந்து உட்பட பல நாடுகளில் ஏராளமான விருதுகளை பெற்றுள்ளார். 2014 அமைதிக்கான நோபல் பரிசு இவருக்கு பாகிஸ்தானை சேர்ந்த மலாலாவுக்கும் வழங்கப்பட்டது.